ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வி கே ப்ளே கேம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டவுன் ஆன்லைனுக்கான எல்லா அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டவுன் ஆன்லைனுக்கான அட்டாக் ஸ்ட்ராட்டஜினா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார்க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன், லூட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன், அதுக்கடுத்து மல்டி பிளேயர் அட்டாக்குக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஸோ மல்டிப்ளேயருக்கும் கிளான் வாருக்கும் நீங்கள் ஓரளவுக்கு வந்து சிமிலராகவே வச்சுக்கலாம். ஏன்னா கிளான் வாரும் மல்டிப்ளேயரும் வந்து கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லூட்டை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து லூட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து காப்ளினை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் யாருமே லூட் வேணும்னா காப்ளினை எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுடைய ட்ரூப்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேபி டிராகன் இருக்கும். ஸோ இந்த பேபி டிராகனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பேபி டிராகன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லூட் எடுக்க ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி லூட் அட்டாக்கில் பேபி டிராகன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட பேஸ் ஆப்போனன்ட் பேஸ் எப்படி இருக்கணும்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் லைவ்லேயே. இப்போ அவனோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா லூட் அதிகமாக இருக்கணும், அது ஓகே. பட் அந்த லூட்லாம் வந்து கலெக்டர்ஸ்லேயோ மைன்ஸ்லேயோ தான் இருக்கணும். இப்போ இவங்ககிட்ட இருக்க லூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஸ்டோரேஜ் காலியாக இருந்தாலே அதோடய மீனிங் எல்லா லூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ்லேயும் கலெக்டர்ஸ்லேயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டருக்கு இல்லை ஒரு மைனுக்கு ஒரு ட்ரில்லருக்கு ஒரே ஒரு பேபி டிராகன் மட்டும் அனுப்புங்க. ஸோ கும்பலாக அனுப்புனீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு கலெக்டருக்கு ஒன்று, ஒரு கலெக்டருக்கு ஒன்று அந்த மாதிரி அனுப்புங்க. அப்போ தான் அதோட ஸ்பெஷல் பவரும் வெளியே வரும். ஸோ லூட் அட்டாக்கு தான் நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பெல்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன் ஸ்பெல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா, லூட் அட்டாக் நீங்கள் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் லூட் எடுக்கு தான், ஸ்டாரியோ பர்சன்டேஜோ எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஸ்பெல்ஸே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளான் வாரை பற்றி பார்ப்போம். ஸோ கிளான் வாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இந்த இது தான், ஒரே ஒரு கோலம் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரு சிசி ட்ரூப்லேருந்து ஒரு கோலம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிசி ட்ரூப்பில் கிடைக்கிறது கஷ்டம்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டுனா நீங்கள் போகிறது வந்து ஒரு கிளான் வார். ஸோ கிளான் வார்னால் வந்து கிளானில் டொனேஷன் இல்லாமல் போனீங்கன்னா உங்களை விட உங்கள் கிளான் வந்து அவ்வளோ மோசமாகலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலம் ப்ளஸ் ஒரு சிசி ட்ரூப் கோலம். ஸோ ரெண்டு கோலம் வச்சுக்கோங்க, எட்டு ஆர்ச்சரிஸ் எடுத்துக்கோங்க, நாலு வால் பிரேக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு விசார்ட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 12 ஏர் பலூன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 3 லாவா ஹூண்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெஸ்ட் ட்ரூப்ஸ். இதில் வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பெல்ஸில் வந்து என்னென்ன ஸ்பெல் சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜம்ப் ஸ்பெல் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெயின் ஸ்பெல்லும் ரெண்டு லைட்னிங் ஸ்பெல்லும், ஒரு லைட்னிங் ஸ்பெல் வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு எர்த் குவக் ஸ்பெல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இது வந்து சூட்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை தோணுச்சுன்னா, இல்லைனா நீங்கள் வந்து இப்படியும் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலான்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணு ரெயின் ஸ்பெல் போட்டுக்கிட்டு ஒரு ஜம்ப் ஸ்பெல் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த் குவக் ஸ்பெல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஜம்ப் ஸ்பெல் வந்து வேணாம் அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு ஸ்பெல்ஸ் இருக்குது, ரெண்டு ரேஞ்சு ரெண்டு லைட்னிங்கு, சாரி ரெண்டு லைஃப் ஸ்பெல்லு ரெண்டு ரேஞ்ச் ஸ்பெல் போட்டுக்கிட்டு ஒரு லைட்னிங் ஸ்பெல் போட்டுக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைட்னிங் ஸ்பெல் வந்து எதுக்கு அப்படின்னா, அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நடுவில் திடீர்னு போட்டிங்கன்னா அது வந்து நல்ல எஃபெக்ட் காட்டும். ஒருவேளை லைட்னிங் ஸ்பெல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து இந்த ஸ்பெல்லும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இந்த மாதிரி நீங்கள் கிளான் வார் போகும்போது இதில் வந்து ஏண்டா பாய்சன் ஸ்பெல்லை சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாய்சன் ஸ்பெல் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கிளான் வார் வந்து ப்ரிப்பரேஷன் டேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து யார் அடிக்க போகிறேன்னா இவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவனோட பேஸை ஸ்கவுட் பாருங்கள். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் பேஸில் வந்து கேன் கேஷில் டச் பண்ணுங்கள்.
இங்கே வந்து 0/25 இருக்குது. அப்படி இருந்தால் அவங்கிட்ட வந்து சிசி ட்ரூப்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ சிசி ட்ரூப்ஸே இல்லாத ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்சன் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அட்டாக் பண்ணும் போதும் இருக்கலாம். அதனால வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்ட போது அதனால தான் நான் வந்து ரேஞ்ச் ஸ்பெல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு நாள் பார்க்கும்போது திடீர்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போவே நீங்கள் கடகடன்னு போயிட்டு உங்களோட ஸ்பெல்லை வந்து மாற்றிக்கலாம். ஒரு ரேஞ்ச் ஸ்பெல்லுக்கு பதிலாக ஒரு உங்களோட பாய்சன் ஸ்பெல் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டவுன் லைனுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஆர்மி கேம்ப்லாம் அந்தளவுக்கு அப்கிரேடே பண்ணலை, என்னோடய ஸ்பெல்ஸ்லாம் நான் ஒன்றும் அப்கிரேட் பண்ணலை, என்னோடய பெராக்ஸ்லாம் ஒன்றும் அப்கிரேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ட்ராகன் மட்டுமே எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேணும்னா சில பேபி ட்ராகன் எடுத்துக்கோங்க, இல்லைனா வெறும் ட்ராகன்ஸ் மட்டுமே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக லைட்னிங் ஸ்பெல் மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா லைட்னிங் ஸ்பெல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டிங்க. அண்ட் ஸ்பெல்ஸையும் வந்து சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணிவிட்டு ஸ்பெல்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. கிளான் வாருக்கு வந்து 2 கோலம், 3 லாவாஹூண்ட், 12 ஏர்பலூன், 6 விசார்டு, 4 வால் பிரேக்கர், அடுத்து 8 ஆச்சரி. அந்த 8 ஆச்சரிக்கு பதிலாக நீங்கள் பார்பேரியன் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு பதிலாக ஒரு லாவா ஹூண்ட் நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு அது வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பேபி ட்ராகன் எடுத்துக்கிட்டு, இதோட ஹவுசிங் ஸ்பேஸே 10 இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலர் பண்ணிக்கலாம். 8 ஆச்சரி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் வந்து உங்களோட விசார்டு, வால் பிரேக்கர், ஏர்பலூன், லாவாஹூண்ட், கோலம் இதெல்லாமே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் இதை வச்சுக்கணும். அதுக்குன்னு வந்து நீங்கள் ஏர்பலூன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு ஒரு விசார்டை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் ஏர்பலூன் எடுத்து அட்டாக் பண்ணும் போது எப்படி அட்டாக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அவனோட ஆச்சரி குயின் இருக்கும் கண்டிப்பாக, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட பார்பேரியன் போட்டு ஆச்சரி குயினை சாகடிச்சிருங்க. உங்கள் பார்பேரியன் கிங் போனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து ஏர்பலூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரி குயின் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹீரோ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆச்சரி குயினை ஃபஸ்ட்டு, அதாவது ஆப்போனண்ட்டோட ஆச்சரி குயினை ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஒருவேளை அதே மாதிரி எக்ஸ்போஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை அது வந்து லேண்டில் மட்டும் இருக்கா இல்லை ஏர்லேயும் இருக்கான்னு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சிலதை கண்டுபிடிக்க முடியும், சில இதை கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இந்த சைடில் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி சில டைரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, டைம் எடுக்குது. ஸோ இப்போ வந்து இவனோட எக்ஸ்போ எங்கே, ஸோ இப்போ இந்த 2 எக்ஸ்போவுமே பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் லேண்டில் தான் இருக்குது, கிரவுண்ட் அண்ட் ஏரில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம், பட் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லெவல் 1 இருந்து ஒருவேளை வேறு டைரெக்ஷனில் இருந்தால் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்ல, இந்த டைரெக்ஷனில் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஏர் அண்ட் லேண்ட். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பெல் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பேன், பட் ஏன்னா 2 ரேஞ்ச் ஸ்பெல். ஓகே, நான் உங்களுக்கே காட்டுறேன். 2 ரேஞ்ச், 2 லைஃபு, 1 லைட்னிங் ஸ்பெல், இல்லைனா 1 பாய்சன் ஸ்பெல், இல்லைனா அது எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ தேங்க்யூ.